ஸோ ஹாய் கீஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த அண்ட பானி சென்னைக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தைய பதிவுகளில் நம்ம இந்த பைனல் க்ளாண்ட் அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அதை வந்து எப்படி விழிப்படையை செய்ய வைப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி பதிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பைனல் கிளாண்டை எப்படி ஆக்டிவேட் ஆகிறது அப்படிங்குறது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியே அதை வந்து தெளிவாக பார்த்துருந்தோம் தொடர்ந்து அந்த பயிற்சியில் இருக்கும் பொழுது தன்னிலை மறந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நீடு நேரம் நிற்கும் பொழுது நீடு எல்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் கூட அதிகப்படியான நேரத்தில் இது நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பயிற்சிகள் செய்யும் பொழுது இன்னும் மென்மேலும் அதனுடைய மாறுபாடுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் அப்படிங்கிறது அந்த மெலட்டுனன் அப்படிங்கக்கூடிய அந்த செக்ரேஷன் தான் இந்த மெலட்டுனன் அப்படிங்கக்கூடிய செக்ரேஷன் அதாவது நம்மளுடைய பைனிலிருந்து எப்படி வேலை செய்யும் ஹையர் ஃப்ரீக்வன்சீஸ்ஸை வந்து அது ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் ஒரு மாறுபாடான ஒரு தன்மைக்கு வருது அதுதான் நம்மளை வந்து அந்த அப் அபரிமிதமான ஒரு நிலை அப்படிங்கிறது கொண்டு போகுது ஸோ ஹையர் தி ஃப்ரீக்குவென்சீஸ் பெட்டர் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெலட்டோனின் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் அப்போது இந்த கெமிக்கல் தொடர்ந்து மாறுபாடுக்கு உட்பட்டுக்கிட்டே வரும்பொழுது நம்ம வந்து இறைநிலை இருக்குது சராசரியான மனித நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இது அனைத்தையுமே உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறாங்க இதை தான் வந்து இவர் டாக்டர் ஜோடுஸ் பஞ்சா புக்கினுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பைனில்லாண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிறார் ஒரு ரசவாதி அப்படிங்கிறார் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லும்பொழுது பெரியவங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்க உன் உடலை பொன் தேகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு வந்து நம்ம வந்து வாசி பிடிக்கணும் நீ வந்து மூன்றாவது கண்ணை வெளிப்படைய வைக்கணும் ஞானம் பெறணும் அமிர்தம் உண்ணணும் இதெல்லாம் பண்ணும்பொழுது உடல் வந்து பொன்தேகமாக மாறும் அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா இதெல்லாம் எப்படின்னு போன பதிவில் பார்த்துருந்தோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக பார்க்குறோம் இதற்கு எது ஆதியாக இருக்கிறது இந்த ரசவாதத்தின் மூலமாக இந்த உடல் பொன்தேகமாக தேகமாக மாற்றினா அப்போ இந்த மாற்றக்கூடிய ஆள் யார் ரசவாதி யாருன்னா நம்மளுடைய பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கன்று தான் சரி இப்போது மாறுபாடு நடக்குதுங்கிறது புரிஞ்சிருச்சு பைனல் கிளாண்டு தான் நடக்குதுங்கிறதும் புரிஞ்சிருச்சு அந்த ஃபஸ்ட்டு கெமிக்கல் என்னங்கிறது மெலட்டோனன் அப்படிங்கிறது தான் புரிஞ்சிருச்சு சரி இப்போ இது என்னவாக மாறுது ட்ரான்ஸ்மியூட் அப்படின்னு என்ன ஒரு தன்மையிலிருந்து மாறுபட்ட மறுதன்மையாக மாறக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் ட்ரான்ஸ்மியூட் அப்போ இந்த மெலட்டோனன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்மியூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னவா மாறுதுன்னா பென்சோடயஸ்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலாக மாறுது இந்த கெமிக்கல் பென்சோடயாஸ்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கலை வச்சு தான் வேலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை இன்றைக்கி வந்து மருத்துவ உலகம் உருவாக்குது இந்த வேலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து மருந்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நம்மளுடைய விழிப்பு நிலைன்னு இருக்குது பார்த்திங்களா அனலிட்டிக்கல் மைண்ட் அப்படிங்கிறது அதை டம்மி பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஒருத்தன் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கான் ஹைப்பராக இருக்கான் ரொம்ப சோகத்தில் இருக்கான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் அந்த ஒரு மனோநிலை ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு தன்மையிலே இருக்கான் அவனை வந்து இப்போ சப்ரஸ் பண்ணியே ஆகணும் அவனை வந்து கொஞ்சம் அமைதியாக அடக்கி இது பண்ணியே ஆகணும் அப்படியே டல்லாகி ஒரு தூக்க நிலமைக்கு போகணும் போடு ஒரு வேலியம்மா போட நம்ம சமப்படுத்த தூங்கிடுவான் சரிங்களா இந்த வேலியம் அப்படிங்கிற அந்த மருந்தை தயாரிக்கிறதுனா கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் இந்த தியான நிலையில் இருக்கும்பொழுது இந்த பனி கிளேனில் தொடர்ந்து இருக்கும் இருக்கும்பொழுது அந்த நம்மளுடைய செரிபுர ஸ்பைனல் ஃபுளுடைய போய் பொழுது இந்த மெலட்டுடன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்மியூட் ஆகுது என்னவா மாறுது பென்சோடயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கலாக ட்ரான்ஸ்மியூட் ஆகுது தன் நிலை மாறுது அப்போ என்னாகும் அவனுடைய சராசரி வெளிப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஞாபகங்களும் அவனை விட்டு அப்படியே போயிடும் அவன் அப்படி கம் காமண்ட் ரில அப்படியே இருப்பான் ஆனால் அவனுடைய விழுப்பு நிலை இப்படி பறந்து விரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த வேல்யுங்கிற மருந்து கொடுத்தினா அவன் தூக்க மாத்திர மாதிரி அவன் தூங்கிடுவான் வேலியுங்கிறது ஆல்மோஸ்ட் தூக்க தான் அவன் பல தூங்கிடுவான் ஆனால் இந்த நிலையில் உடல் அசையாது எதுவும் அசையாது மனம் அசையாது பசம் அமைந்திருக்கும் ஆனால் அவனுடைய விழுப்பு நிலை அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சிருக்கும் இப்போ இந்த என்ன அதுன பென்சோடையாஸ்வின் இப்போ இந்த இதிலிருந்து மறுபடியும் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஒன்று ஒன்று பண்ணுறோம் தியானம் தான் கெமிக்கல் சேஞ்ச் ஒன்று ஒன்று பண்ணுறோம் என்னவாகுது அப்படின்னு சொன்னால் பைனோலீன்ஸ் இல்லாட்டி பினோலீன்ஸ் பிஐஎன்ஓ எல்ஐஎன்இஎஸ் பினோலீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலாக அதாகுது இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய உடலுக்குள்ள ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் சரிங்களா இது எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ணும் இந்த பினோலீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் இந்த போய் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆன்டி கேன்சர் ஆன்டி ஏஜிங் அதாவது வயசாவதை தடுக்குது ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஹார்ட் டிசீஸ் ஆன்டி ஸ்ட்ரோக்கு ஆன்டி நியூரோடீஜெனரேட்டிவ் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உடலுக்குள்ள வீக்கங்கள் வருவது ஆன்டி மைக்ரோபியல் நம்மளுடைய உடல் எந்த விதமான கிருமிகளனாலும் பாதிக்கப்படுகிறது ஏகப்பட்ட ஆன்டிஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய உடல் வந்து எல்லா வகையிலையுமே பூரணமாக திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு இந்த பினோலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் தான் தேவைப்படுது இதையும் அந்த பைனல் கிராண்ட் செக்ரிட் பண்ணி கொடுத்துருது அந்த ம மெலட்டோனின் அப்படிங்கிறது பயோட மறந்துவிட்டேங்க சரிங்க பென்சோடயாஸ்பின் அப்படிங்கிறத மாறுச்சு அதை மறுபடியும் மாற்றும் போது பினோலின்ஸ் அப்படிங்கிறது மாறுச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் அப்படி காமன் ரிலாக்ஸ்டானோம் அடுத்தது உடல் தன்னுடைய ஒரு தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது மாறுது மூணாவது இன்னும் மாற்றணும்னு வச்சுங்களேன் இன்னும் அந்த அதிகமாக அந்த பினோலின்ஸ்லேயே இன்னும் அதிகமான ஒரு நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ என்ன ஆகுன்னா இந்த மிருகங்கள்லாம் வந்து இந்த பனிக்காலத்தில் பட்டு தூங்கும் தெரியுமா அந்த கரடியெல்லாம் தூங்கும் ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தூங்கிடும் இந்த ஆறு மாதம் வரைக்கும் தூங்கும்போது அந்த உடல் வந்து எப்படி தன்னை தானே பாதுகாத்து வச்சுக்கிங்கன்னா அதுக்கு பேர் ஹைபர்நேட் மோட் அப்படிம்பாங்க கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணுற மாதிரி தன்னுடைய சராசரியான உணர்வுகளை எல்லாத்தையுமே அது மறந்துடும் அதாவது இனப்பெருக்கம் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்படிங்கிறது முழுக்க மறந்துடும் தன்னுடைய பசி அப்படிங்கிறது அது வந்து முழுக்க மறந்துடும் தான் இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே ஒரு பெற்றோடு இருந்தால் அதற்காக அது வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த இதை மறந்துடும் நான் வந்து அடுத்து பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்துடும் மிருகம் போய் யாரையும் பார்க்குற பேசறது இல்லை ஆனால் இணை செய்கிறதுக்கு ஒரு போய் சேரணும் இல்லை அப்போது இந்த வெளி உலக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடும் அதுக்கு அப்புறம் போய் படுத்து தூங்கிடும் அது வந்து தூக்கம்னா தன்னை மறந்து தூக்கம் அது பேர் ஹைப்ரனேட் ஹைப்ரனேட் டபால் அவ்வளோதான் வெளியே எந்த உணர்வுமே அதுக்கு இருக்காது இந்த ஒரு நிலை இந்த தியானம் செய்பவனுக்கும் வரும் இந்த பினோலின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் செக்ரி இருந்து இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மெலட்டோலின் என்ன ஆகுது நம்மளையும் இந்த ஹைபிரனேட் மோடு கொண்டு போயிருது வெளி உலகத்தை பற்றி எல்லாலும் ஒரு பொட்டு கூட நமக்கு ஒரு ஞாபகம் இருக்காது அப்படியே கம்ப்ளீட்டாக கப்ச்சிப்னு அப்படி உட்காந்துருப்பாங்க அவங்க எந்த நிலை இதை தான் நம்ம துரிய நிலை அப்படிங்கிறோம் துரிய நிலை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் துரியாத இதை நிலை அப்படிங்கிறோம் தன்னை முழுசும் மறந்துடுவான் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே உட்காந்துருப்பான் அவனுக்கு எந்த அசையும் இருக்காது அவங்கள்ட்ட பெசாமல் இருப்பான் அம்பாட்டுக்கு இந்த ஒரு நிலைக்கு அந்த மேலட்டோனின் அப்படிங்கிறத நம்மளால் கொண்டு வரதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட் ஆகுது இன்னும் இன்டியூஸ் பண்ணலாம் நம்ம இன்னும் கொண்டு போகலாம் இன்னும் கொண்டு போனோம்னே என்ன ஆகுனா இந்த எலக்ட்ரிக் ஈல் தெரியுமா இந்த தண்ணியில் ஒரு மீனாட்டு அப்படி ஒன்று மீனாட்டு இருக்கும் தமிழில் எனக்கு எலெக்ட்ரிக் ஈல் தெரில கரண்ட் அடிக்கும் அதில் சரிங்களா அந்த எலக்ட்ரிக் ஈல் உடம்புல நடக்கக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சு நம்மளுடைய உடம்புக்குள்ள நடக்கும் அதாவது ஃபாஸ்பரசன்ட் அண்ட் பயோ லூமி கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடக்கும் இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நேரடியாக போய் தாக்குமா இந்த நரம்பு மண்டலத்தை நேரடியாக போய் தாக்கும்பொழுது என்ன ஆகுன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் முழுக்க அப்படியே திட இந்த நரம்பு மண்டலம் உடம்பு முழுக்க நரம்பு மண்டலம் இருக்குது அப்போ அது திடகாத்திரம் ஆயிடுச்சினாலே நம்மளுடைய உடல் நிலையம் மனோ நிலை பயங்கரமான ஒரு பலமான ஒரு தன்மை அப்படிங்கிறதுல இருப்போம் ஸோ பிரெயின் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவான ஒரு டைமில் வந்து பிரெயின் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம கண்ணை மூடி தான் இருப்போம் உடலை அசையாது ஐம்புலங்கள் எந்த வேலையும் செய்யாத ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறதும் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மால் உணரக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்துடும் அப்போது இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறது எது சூரியனான வெளிச்சம் தான் இதை பார்க்குறது எதுன்னா நம்மளுடைய கண் இப்போ சூரியனான வெளிச்சமும் நம்ம கண்ணில் படல நம்ம கண்ணையும் மூடி வச்சுருக்கோம் ஐம்பொலும் வேலை செய்ய மாட்டேங்குது இருந்தாலும் இத்தனையனாலும் உணர முடியுது எப்படி அப்படின்னு கேட்டால் அதற்கு இந்த பைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கண் வெளிப்படையும் பொழுது உடலுக்குள்ளே ஏகப்பட்ட இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் பொழுது நம்ம இந்த புலன் உணர்வுக்கு மீறி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து முழுக்க முழுக்க போயிடுறோம் அப்போ இது எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன நம்மளுடைய பயணம் லேண்ட் படிக்கிறது அப்போது நார்மலாக மெலட்டோனின் சராசரியாக இந்த உடலை வந்து புதுப்பிக்குது இந்த உடலை வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாதிப்படைஞ்ச ஒரு நிலையிலேருந்து மாற்றி நல்லபடியாக பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதே வேலையை தான் பண்ணுது ஆனால் இன்னும் ஹைப்பராக பண்ணுது ஸோ வி ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃப்ரம் நேச்சுரல் டு சூப்பர் நேச்சுரல் இதற்கு தியானம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்ன மற்ற நிலை எப்படி பேசாமல் அமைதியாக உடலும் அசையாமல் மனமும் அசையாமல் அப்படி அமைதியாக இருக்கணும் இது எவ்வளவு நீண்ட நேரம் அதிகமாக பண்ணுறமோ எவ்வளவு நாள் தொடர்ந்து இதை பண்ணுறமோ அளவுக்கு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அபரிமிதமாக இருக்கும் நிறைய வந்து நம்மளால் உணரவும் முடியும் கடைசியாங்க கடைசியாக ஒரே ஒரு தடவை இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன் இந்த எலக்ட்ரிக்கெலுக்கு இருக்கிற மாதிரி இந்த பயோலுமிசன்ஸ் அதுக்கப்புறம் இந்த பாஸ்ஃபரன்ஸ் அந்த கெமிக்கல் உள்ள செக்ரிட்டாக பார்த்தீங்களா இந்த தியான நிலை அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது பார்த்தோம்னா மனிதர்கள்னால் இப்போ நம்ம சராசரியாக பார்க்குறோம் இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெட்டு இது ப்ளூ நான் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறோன்னோ அதை பொறுத்து இது வெள்ளை இது ஆஷ் கலரு இந்த மாதிரி இருக்குது உங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா இதெல்லாம் நமக்கு சராசரியாக தெரிஞ்ச கலர்ஸ் இன்னைக்கு ஒன் மில்லியன் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதற்கு அப்பாற்பட்டு கலர்ஸ் இருக்கான்னா நமக்கு தெரியாது ஏன்னா அது இருக்கிறதாவே நமக்கு தெரியாது ஆனால் இந்த தியான நிலையில் இந்த அமைதியான அந்த நிலையில் போய் உட்காரும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய ஆயிட் சராசரியாக தன்னுடைய கண்ணான இந்த புலன் மூலம் பார்த்து உணர முடியாத முடியவே முடியாது ஏன்னா நான் அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில் நம்மளால் வேலை செய்யவே இருது உடம்பு வந்து வேலை செய்யாது அப்போ அந்த பார்த்து உணர முடியாத இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த லைட் இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிறம் ஒளி இது எல்லாத்தையும் நம்மளால உணர முடியும் இங்கே புலன் உணர்வு இல்லை விழிப்புணர்வின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் உணர்கிறோம் இந்த ஒரு நிலை போனவங்க இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதை அதைங்கனால் அதை விவரித்து சொல்ல முடியல அது அத்தனை அழகுனாலும் அத்த அத்தனை அழகாக இருக்குது எவ் என்னென்னமோ விஷயம் இருக்குது என்னென்னமோ நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது அந்த அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சென்ட்ரேஷன்லேருந்து உங்களால் வெளியே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தன்னிலை மறந்து போயிடும் அப்படியே பேன் இருப்பான் அவன் 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 எங்கே இருக்கான்னே அவனுக்கு தெரியாது அப்படியே பேன் இருப்பான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நிலைக்கு வந்து அவனை கொண்டாய் விட்டுருது கடைசியாக ஒரே ஒரு தடவை கடைசி இதுதான் இப்போத்திக்கு மாடர்ன் சயின்ஸ் நமக்கு வந்து இன்னும் அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுன்னு இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இதற்கு அப்பாற்பட்டு இன்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் தெரியல இப்போ வரைக்கும் சயின்ஸ் கண்டுபிடிச்ச கடைசி கெமிக்கல் இந்த பயனில் கிளான்லேருந்து சொல்லக்கூடிய கடைசி கெமிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைமெத்தில் ட்ரைஃப் தமைன் டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அதை பார்த்தா போதப்பொருளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த டிஎம்டி டைமெத்தில் ட்ரைஃப் த மைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல் எடுக்கிட்டு இந்த கடைசி இன்டியூசிங் ஃபேக்ட்ரு சரிங்களா இப்போ இந்த டிஎம்டி வந்தால் என்ன பண்ணுது இதெல்லாம் அந்த ஆய ஹவுஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமேசான் காடுகளில் அங்கே இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா மூலிகைகள் மூலமாக நம்ம வந்து இந்த டிஎம்டி கொடுக்குறாங்க இன்றைக்கி நிறையா போதைப்பொருளெல்லாம் அது வந்துருச்சு சரிங்களா இதை வாயில் போட்டோம்னு வச்சுங்களேன் தன்னுடைய நிலை மறந்துடுவான் இந்த ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவன் வந்து போயிடும் இது நடக்குது நிறைய பேர் இந்த போதையை போட்டுக்கிட்டு நான் வந்து கடவுளை பார்த்துட்டேன் அந்த ஒரு நிலை உனக்கு உணர முடியும் இல்லைன்னெலாம் கிடையாது ஆனால் அது நீடிச்சு நிற்காது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அது அப்படியே டவுன் ஆயிடும் ஆனால் இது எக்ஸ்டர்னலாக இன்டியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனுடைய மனோ நிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுரும் கொஞ்சம் நாள் போக போக பாதிக்கப்பட்டோம் அப்போ இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் பர்மனென்ட் சொல்யூஷன் கிடையாது பட் பண்ண முடியும் சரிங்களா இப்படி அந்த வேல்யூம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்த மாதிரி இதுவும் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் இன்டியூசிங் இல்லாமல் தியா இந்த இந்த டிஎம்டி மாத்திரை ஏதோ ஒதுவும் போடுறோன்னு வச்சுங்களேன் நேரடியாக அந்த டிஎம்டிங்கிற கெமிக்கலை மட்டும்தான் அதை செக்ரேட் பண்ணும் கொஞ்சம் நேரத்துக்கு பேனர் இருப்பான் அவன் திருப்பி நார்மலாக வந்துடுவான் ஆனால் அந்த தியானத்தின் மூலமாக படிப்படியாக அப்படி போனோம்னா நம்ம முன்னே சொன்ன எல்லா வகையான கெமிக்கல் சேஞ்சஸும் நமக்கு நடக்கும் எல்லா வகையான உடல் நிலையிலையும் மனு நிலையிலும் மாறுதல் அப்படிங்கிறது நடக்கும் அத்தனையுமே பூரணமாக நம்மளால் அனுபவிக்க முடியும் அதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீ சும்மா ஒரு போதையை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது உண்மையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது ஸோ அப்போ நீ வந்து கொஞ்சம் கூட மெனக்கெட்டேன்னா நீ வந்து அந்த நிடுழி அப்படியே உண்டான அந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தானாக ஒன்று ஒன்று நடக்கும் போதை போடுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு அமைதியான அந்த ஒரு மனநிலைக்கு லைப்போம் அந்த டிஎம்டி அப்படிங்கிறது தானாக செக்ரிட் ஆகும் பொழுது இவங்க தான் வேறு பரிமாணங்களில் இருக்கக்கூடிய ஆட்களையோ இல்லை வேறு என்னென்ன விஷயங்களையோ இல்லை வேறு என்னென்னலாம் இருக்கோ வேறு உலகமாகட்டும் வேறு தெய்வங்கள்னு என்ன வேணாலும் சொல்லுவீங்க இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம கற்பனைக்கு இட்டாத என்னென்னமோ விஷயங்கள் எல்லாமே இது அத்தனையும் அவர்களினால் முழுமையாக பார்த்து உணர முடிகிறது இது எல்லாத்திற்கும் காரணம் நம்மளுடைய மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய பைனல் இல்லாண்டு தான் ஸோ இப்போ இதுக்கு தேவைப்படக்கூடியது என்னென்னா சரண்டர் அர்ப்பணிப்பு நம்ம என்ன சொன்னோம் நம்மளுடைய பெரியவங்க பக்தி மார்க்கம்னு ஒன்று உண்டு பண்ணி தந்தாங்களா யார் நம்மளுடைய பெரியவங்க பக்தி மார்க்கம்னு ஒன்று நுண்டு பண்ணி தந்தாங்களா அது என்னது சரணாகதி சரண்ருங்கிறது அதுதான் அர்ப்பணிப்பு காட்டிலும் அதுதான் ஒரே வார்த்தை சரணாகதி இங்கே எதுக்கு சரணாகதி ஆகிரும் தனக்கு தானே சரணாகதி ஆகிடும் அவ்வளோதான் சித்தமாக இருக்கும் இது பக்தி மார்க்கம் சித்தமாக ரெண்டு ஒன்று தான் சரணாகதி அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை காட்டி சொல்லிச்சு சித்தமாக இருக்கும் தெய்வம் எங்கடான்னு எடுத்து உனக்குள்ளே தான் அப்போது எங்கள் சரணாகதியாவே இதை உனக்குள்ளே சரணாகதியாது கப்பு சூப்புன்னு அப்படி பேசினா போய் உட்காந்துரு அப்படின்னு அவ்வளோதான் அப்போ இதை பயிற்சி பண்ணும்பொழுது நமக்கு இத்தனை மாறுதல்கள் நமக்குள்ளே ஏற்படுகிறது ஒரே வழி சரணாகதி முடிஞ்சு உனக்குள்ளே நீ ஏன் சரணாகரி ஆகிற பசாம அவ்வளோதான் சொல்லற சும்மாயிரு ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது இத்தனை மாறுதல்கள் நம்மளுடைய உடலுக்குள்ளே நடக்குது ரைட் எனிவே ஸோ இது இன்றைக்கி உண்டான பதிவு அடுத்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஹையர் டிமென்ஷன்ஸ் எப்படி இந்த மூன்றாவது கண்ணை வச்சு இந்த ஃபைனல் பைனல்களான ஒரு ட்ரான்ஸ்டூசர் ட்ரான்ஸ்டியூசர்னு ஒரு நிலையிலிருந்து மாற்று ஒரு நிலைக்கு போகிறது இந்த வெளி நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ள கிரகிப்பது எப்படி எப்படி வந்து நம்ம டேர்னிங் டியூனிங் இன்ட்டு ஹையர் டிமென்ஷன்ஸ் அது எப்படி அப்படிங்கிறது இல்லாமல் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பூஜை செஞ்சிருக்கோம் பெரிய போய்ட்டு அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்களுக்கு நிறப்பாணி நன்றி م